ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்னியர் நைட் க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கார்னியர் லைட் கம்ப்ளீட் ஒயிட் ஸ்பீட் யோகட் நைட் க்ரீம். நம்ம சேனலில் ஏற்கனவே கார்னியர் லைட் கம்ப்ளீட் ஒயிட் ஸ்பீட் டே க்ரீமோட ரிவ்யூ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அது கூட ஃப்ரீயாக வர்றது. ஸோ நம்ம டே க்ரீம் வாங்கினோன்னா அந்த யோகட் நைட் க்ரீம் வந்து அது கூட ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதை பற்றின ஒப்பீனியன் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா என்னோட ஒப்பீனியன் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் நைட் க்ரீம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18 கிராம், இங்கே பாருங்கள் 18 கிராம். ஸோ இதில் வந்து டேட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பைரி டேட் வந்து 8/12/2017 வரைக்கும் இருக்குது. ஸோ எந்த பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் யூஸ் பிஃபோர் 36 மந்த்து. ஸோ 36 மந்த்னா 2017க்கு அப்புறம் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதிலே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, ஐ ஏரியாவை சுற்றி வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் டு நாட் அப்ளை டெலிகேட்டட் ஐ கான்டோர் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நைட் க்ரீம் யூஸ் பண்ணும்போதும், ஸோ நம்ம டோனர்லாம் யூஸ் பண்ணி, நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு சில ரோஸ் வாட்டர் ஐ ஏரியாவில் யூஸ் பண்ணலாம், ஒரு சில ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆனால் வந்து நைட் க்ரீம் டோனர், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், ஃபேர்னஸ் க்ரீம், இதெல்லாம் வந்து ஐ ஏரியாவை சுற்றி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஐ ஏரியாவை சுற்றி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய க்ரீம்ஸ் இருக்குது, அண்டர் ஐ க்ரீம், அதுக்கப்புறமா அண்டர் ஐ ஜெல், அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கார்னியர் லைட் கம்ப்ளீட் யோகட் க்ரீமை வந்து ஐ ஏரியாவை சுற்றி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எப்படி நைட் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் க்ரீம் வந்து நம்ம நிறைய மேக்கப் போட்டிருப்போம். ஸோ நம்ம ஸ்கின் வந்து ட்ராவல் பண்ணுறதுனாலையும், நிறைய மேக்கப் யூஸ் பண்ணுறதுனாலையும் வந்து நம்ம ஸ்கின் வந்து டல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதிலேருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம நைட் க்ரீம், இல்லை நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஒரு ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதும் நம்ம பண்ணுறோம். ஸோ நைட் க்ரீம் வந்து பர்டிகுலராக இதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ என்னால் வந்து நைட்டு டைம் எடுத்து ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டுட்டு என் ஸ்கின்னை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் நைட் க்ரீம் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நைட் க்ரீம் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம எப்போ அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம், இல்லைனா ரோஸ் வாட்டர் கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நைட் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். இந்த நைட் க்ரீம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலி லுக் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் மார்னிங் நம்ம ஃபேஸ் வந்து நார்மலாக நம்மளோட ஸ்கின் தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு நேச்சுரல் கலரில் இருக்கும் இல்லையா, அதை விட கொஞ்சம் ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், ஸோ இது ஒரு மாதிரி மில்கி ஒயிட்டில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இது வந்து இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ இதை யூஸ் பண்ண இடம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் நைட் க்ரீம் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த க்ரீமோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஹார்ம்ஃபுல் ஸ்மெல் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நேச்சுரல் ஸ்மெல்லில் இருக்குது. நைட் இந்த யோகட் க்ரீம் வந்து, யோகட் நமக்கு தெரியும், யோகட்டில் வந்து நிறைய நல்லது இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான நிறைய பொருள் வந்து யோகட்டில் இருக்குது. பட் இந்த க்ரீம் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆயிலியாக இருக்கும் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு ஓவர் ஆயிலி ஸ்கின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த க்ரீம் பெட்டர், ஏன்னா எக்ஸஸ் ஆயிலை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது, அதே மாதிரி ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், அது ஏன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.